மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று காலை காரைக்கால் சென்ற அவர் அங்கு அரசு மருத்துவமனையில் காலரா நோயால் பாதிப்படைந்து சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை நேரில் சந்தித்து நலன் விசாரித்தார். மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய அவர் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன் அரசு எடுத்துள்ள துரிதமான நடவடிக்கையால் காலரா நோய் பாதிப்பு குறைந்துள்ளதாக கூறினார். சுகாதார பணியாளர்கள் பாதிப்புக்குள்ளான பகுதிகளுக்கு சென்று சிகிச்சை அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். காரைக்கால் மருத்துவமனையில் டயரியானால கொஞ்சம் பேர் இங்கே அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. கடந்த 1.5 மாதமாகவே இங்கே வந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக மக்கள் வர்றது டிஸ்சார்ஜ் ஆகிறது அப்படி இருக்குது. அரசாங்கம் இங்கே ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ரொம்ப ஃபாஸ்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அத்தனை பேரும் டிஸ்சார்ஜ் ஆகி வெறும் 24 பேர் மட்டும்தான் இன்றைக்கி இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்க கூட அதில் 18 பேர் நேற்றைக்கும் இன்றைக்கும் அட்மிட் ஆனவங்க. அதனால் அவங்க நம்மளுடைய அந்த சுகாதார பணியாளர்கள் அந்தந்த பகுதிகள்லேயே இன்றைக்கு அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளில் போயிட்டு அந்த பகுதிகளை கண்டறிந்து எந்த பகுதியில் அந்த கண்டான்மெண்ட் ஜோன் இருந்தது என்பதை அந்த பகுதியில் வீடு வீடாக சென்று மருந்து கொடுக்கறது, வீடு இந்த நகரம் முழுவதும் சுத்தப்படுத்துறது பணிகளை செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிகமான சிவியராக இருக்கிற அந்த நோயாளிகள் அவர்களை வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இந்த முறையான மருத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இந்த சம்பந்தமாக துரிதமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. முன்னதாக காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் அவர் வழிபாடு செய்தார். காரைக்கால் மேடு ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து மீனவ பிரதிநிதிகளின் கோரிக்கை மனுக்களையும் அவர் பெற்றுக் கொண்டார்.